சாலமோன் கடவுளை ரொம்பவே நம்பினாரு. அதே மாதிரி அவங்க அப்பா எப்படி கடவுளை ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி அவருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் இருந்துட்டு அவர் என்ன பண்ணார்னா, கிபியோனுக்கு போய் அங்க 1000 பேர்ன்ட் ஆஃபரிங்ஸை வந்து கொடுக்குறாரு. இதை கொடுத்த உடனே அன்னைக்கு நைட்டே இருந்துட்டு கடவுள் வந்துட்டு அவரோட ட்ரீம்ல வந்து, உனக்கு என்ன வேணும்ப்பா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்க, அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் சொல்றது என்னன்னா, எங்க அப்பா வந்து ஒரு பெரிய கிங்கா இருந்திருக்காரு, ஆனா நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையை சொல்ல போனா பார்க்க நான் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருக்கேன், ஸோ எனக்கு இந்த மக்களை நல்லபடியாக ஆட்சி செய்யறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்டோடனே கடவுளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா வந்து கடவுள் திருப்பி சொல்கிறாரு, ஒரு நீ இந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப நாள் வாழணும்னு கேட்டிருக்கலாம், பணம் கேட்டிருக்கலாம், இல்லை அமைதி கேட்டிருக்கலாம், ஆனால் நீ இருந்துட்டு விசிட்டமே கேட்டிருக்க, ஸோ இதையும் நான் கொடுப்பேன், அதையும் தாண்டி உனக்கு வந்து எல்லா பணத்தையும் நீ கேட்காதவைகளையும் உனக்கு நான் கொடுப்பேன், ஆனால் நீ வந்து என்ன பண்ணுன்னா, உங்கள் அப்பா எப்படி வந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி நீயும் நடந்துக்கணும் அப்படின்னு இருந்துட்டு சொல்கிறாரு. இந்த ப்ராமிஸ்க்கு அப்புறமாவே ஒரு அடுத்த ஒரு நாளே இருந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ரெண்டு ப்ராஸ்டியூட்ஸ் இருந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கேட்க வராங்க. அவங்க வந்து ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு இருந்துட்டு சொல்கிறா, இது மாதிரி நானும் இந்த பொண்ணு இருந்துட்டு ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ரெண்டு பேரும் ஒரு பையனுக்கு இருந்துட்டு பிறப்பு கொடுத்தோம், ரெண்டு பேருக்குமே ஒரு பையன் பிறந்தான், ஸோ ஒரு நாள் இருந்துட்டு நைட் வந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்த சமயத்தில் அவள் இருந்துட்டு என்ன பண்ணிட்டா, அவள் குழந்தை மேலே ரோல் ஆகி அவளோட குழந்தைய தானே இருந்துட்டு கொண்டுட்டான். அதுக்கப்புறமா நைட் இருந்துட்டு என்ன பண்ணிட்டா, என்னோட குழந்தைய எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு அவளோட குழந்தை அவளோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காலிலிருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஆனால் அந்த குழந்தை என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சண்டை போட. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த அம்மா, இல்லை இல்லை, இந்த உயிரோடு இருக்கிறது வந்து என்னோட குழந்தை தான், செத்து இருக்கிறது தான் அவளோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ராஜாவுக்கு முன்னாடியே இருந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் சமயத்தில் சாலமன் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட காடு கிட்ட திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருனா, இங்கே ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த கத்தி எடுத்துகிட்டு வராரு. கத்தி எடுத்துகிட்டு வந்தோடனே அதை வந்து அந்த குழந்தை மேலே காட்டி, இந்த குழந்தைய வந்து நான் ரெண்டு துண்டாக பிரிக்க போகிறேன், அண்ட் ரெண்டு பேருக்கும் பாதி பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, ஒரு அம்மா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை தயவு செஞ்சு குழந்தைய இருந்துட்டு கொண்டுறாதீங்க, அவள் வேணால் அதை வந்து வச்சுக்கிட்டோம், நான் வந்து இல்லாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பட் இன்னொரு பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்கிறா, இல்லை இல்லை வெட்டுங்க, நம்ம ஆதிக்கு ஒரு பார்ட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ராஜா இருந்துட்டு அந்த காடிகிட்ட சொல்கிறாரு. அப்போ ராஜா இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த காடை பார்த்து சொல்கிறாரு, இந்த குழந்தைய இருந்துட்டு வந்து அந்த ஃபஸ்ட் அம்மாவுக்கு வந்து கொடுங்க, ஏன் அவங்க தான் வந்து நிஜமாலுமே அந்த குழந்தையோட அம்மா, ஏன்னா இருந்துட்டு தன்னோட குழந்தை செத்துருன்றதுக்காக அவங்க அம்மா இருந்துட்டு அழுகுறாங்க அப்படின்னு இருந்துட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது, அண்ட் எல்லாருமே அவரோட ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சாலமோன் இருந்துட்டு யூப்ரேட்ஸ் நதியிலிருந்து எகிப்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரீஜனை இருந்துட்டு ஆட்சி செஞ்சார். அண்ட் அவர் ஆட்சி செஞ்ச வரைக்குமே அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அமைதி நிலவுச்சு, யாருமே இருந்துட்டு ஒரு போரை கண்டு பயப்படவே கிடையாது. சாலமோன் நிறைய நாலேஜ் இருந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டார். அவர் வந்துட்டு பிளான்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு, பேர்ட்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு, அனிமல்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்துட்டு அவரை மாதிரி ஒரு ஞானி வந்து சுற்றி எந்த உலகத்துலேயும் பார்க்காதனால நிறைய ராஜாக்கள் இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மக்களை இருந்துட்டு சாலமோன் கிட்ட அனுப்பிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வர சொல்லி சொல்லுவாங்க. சாலமோன் இருந்துட்டு இதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறாரு, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கடவுளோட டெம்பிள் இருந்துட்டு கட்ட வேண்டியது அப்படின்றது. ஸோ அதனால இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் இருந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இருந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸையும் பெறாரு. அவர் இருந்துட்டு தேவதாரு மரம்ன்றது ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை அந்த மரத்தெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான ஹிராம் அப்படிங்கிற ஒரு அரசர்கிட்ட இருந்து கேதர் மரங்கள்லாம் தேவதாரு மரங்கள்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவார், கிட்டத்தட்ட இதை ஒர்க்கை இருந்துட்டு ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட 7 வருஷம் பக்கமாக அந்த டெம்பிள் இருந்துட்டு கட்டுவாங்க. அந்த டெம்பிள் இருந்துட்டு நல்லபடியாக கட்டப்பட்டிருக்கும். சாலமோன் அவரோட ஞானத்தால் எல்லாமே சூப்பராக இருந்துட்டு கட்டிடுவார். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த டெம்பிள் வந்து முழுசாக கட்டப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் சாலமோன் இருந்துட்டு என்ன பண்ணார்னா, எல்லா ட்ரைபோட லீடர்ஸையும் இருந்துட்டு கூப்பிட்டு கடவுளோட பெட்டி ஆர்க் ஆஃப் காடு இருந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் சமயத்தில் ஆர்க் ஆஃப் காடுக்குள்ளே 2 டேப்லெட் தான் இருக்கும். அதில் வந்து மோசஸ் இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் தெரியுமா, அந்த 2 மட்டும் தான் இருந்துச்சு. அதை பத்திரமா இருந்துட்டு என்ன பண்ணாங்க, ப்ரீஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டெம்பிளோட ரொம்ப முக்கியமான ஹோலி பிளேஸில் இருந்துட்டு அதை வைக்கிறாங்க. இது நடந்த உடனே இருந்துட்டு என்ன வந்து, க்ளோரி ஆஃப் த லார்ட் வந்து அந்த பர்டிகுலர் டெம்பிள் ஃபுல்லாக இருந்துட்டு வந்துடுது. ஒரு கிட்டத்தட்ட இந்த மேகங்கள்லாம் வந்து கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த மேகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால ப்ரீஸ்ட் இருந்துட்டு அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையை பாதையே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ராஜா இருந்துட்டு
என்ன பண்ணுறாரு, கடவுளுக்கு இருந்துட்டு நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மக்களை ஃபேஸ் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு ப்ரேயரும் பண்ணுறாரு. கடைசியாக இருந்துட்டு அவர் வந்துட்டு கடவுளோட ஆல்டருக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்துட்டு அவர் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னா, இது மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து மக்கள் இருந்துட்டு அவங்களோட பாவங்களை சொல்லும் போது நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டெம்பிளில் இந்த ஜாதின்னு இல்லாமல் புற ஜாதியார்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ புறஜாதி ஆளுங்க வந்து இந்த டெம்பிளில் ப்ரேயர் பண்ணால் கூட அவங்களோட பாவங்களையும் தயவு செஞ்சு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரேயர் பண்ணுவார். அதுக்கப்புறமா அந்த மொத்த நேஷனுமே ஒன்றா சேர்ந்து கடவுளுக்காக அந்த நாள் அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இந்த செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட 14 நாள் வந்து கண்டினியூஸ் ஆகுது. அண்ட் இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே எல்லாருமே சந்தோஷமாக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா சாலமோனை இருந்துட்டு கடவுள் இன்னொரு தடவை மீட் பண்ணுறாரு. இந்த தடவை இருந்துட்டு நான் வந்து உன்னோட ப்ரேயர் இருந்துட்டு கேட்டேன், அண்ட் இந்த இடம் வந்து நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும், நீ இருந்துட்டு உங்கள் அப்பா நடந்த மாதிரியே உன்னோட நடந்துக்கிட்டுனா உன்னோட கிங்டம் இருந்துட்டு ரொம்ப நாள் வந்து இருக்கும், ஒரு வேளை நீ வந்து நடந்துக்காமல் போயிட்ட அப்படின்ற பட்சத்தில் இந்த கிங்டம் இருந்துட்டு அழிஞ்சு போயிடும், அது வந்து ஒரு டிஸ்கிரேஸாக மாறிடும், அண்ட் இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் இருந்துட்டு இந்த லேண்ட்லேருந்து வேறு லேண்டுக்கு போகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு இருந்துட்டு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அடுத்த 13 வருஷத்துக்கு சாலமோன் என்ன பண்றாருனா அவருக்காகவே ஒரு வீட்டை இருந்துட்டு கட்டுறாரு. அதே மாதிரி இருந்துட்டு நிறைய சிட்டிஸையுமே கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே வந்து சாலமோன் மாதிரியான இப்படி ஒரு கிங்கை வந்து யாருமே பார்த்ததில்லை. ஷீபா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த குயின் வந்து என்ன பண்றாங்க, சாலமோனோட ஞானத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஆனால் வந்து அவங்களால இந்த விஷயங்களை வந்து நம்ப முடியல. ஸோ அதனால அவங்க நேரிலே வந்து இவங்களை இருந்துட்டு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருந்துட்டு எடுத்துட்டு அவங்க இருந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கூட்டத்தோட ராஜாவை பார்க்க வராங்க. அவங்க வரும்போது அவங்க கேமல்ஸ்ல வந்து இந்த கூண்டாட்டம் வச்சு அந்த கேமல் மேல கூண்டாட்டம் வச்சு அதுக்குள்ள இருந்துட்டு நிறைய தங்கம் ஜுவல்ஸ் அதே மாதிரி ஸ்பைசஸையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இது மாதிரி ராஜாவை இருந்துட்டு பாக்குறாங்க. ராஜாவை பார்த்த உடனே அவங்க கிட்ட அவர்கிட்ட வந்து தேவையான எல்லா க்வெஸ்சன்ஸுமே கேட்கறாங்க. அண்ட் அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்ட உடனே எதுவுமே வந்துட்டு சாலமோனுக்கு வந்து அது கஷ்டமா தெரியாம எல்லாமே ஈஸியா இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஈஸியா ஆன்சர் பண்ணனால அவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கட்டியிருக்காருல பேலஸ் அதெல்லாம் இருந்துட்டு அந்த கட்டப்பட்டிருக்க விதமும் அங்கே சர்வன்ஸ் வந்து உடுத்திருக்க உடையும் பார்த்துட்டு இவங்க பயங்கரமாகவே ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் இவங்க கேள்விப்பட்டதே வந்து பாதி தான் இருக்குது, அதை விட அதிகமாக வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இந்த குயின் ஆஃப் ஷீபா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கோல்டு வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி நிறைய ஸ்பைசஸும் கொடுக்குறாங்க. சாலமோனும் அவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமே இருந்துட்டு அவங்கக்கிட்டே இருந்து 25 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருந்துட்டு வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காகவே கோல்டு அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஆர்னமெண்ட்டாக மாறிடுச்சு. அதாவது வந்து அவங்க ஊரில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குடிக்கிற கப்பாக இருக்கட்டும் இல்லை டிஷ்ஷாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே தங்கத்தில் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வரை வந்து நிறைய பேர் மதிக்க கூட இல்லை. அதே மாதிரி வந்து சாலமோன் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த கவசம் கேடயம்லாம் இருக்கும்ல, அந்த கேடயங்கள்லேயே வந்து 200 கேடயங்களை 15 பவுண்டு கோல்டாலையும் 300 கேடயங்களை 4 பவுண்டு கோல்டாலையும் இருந்துட்டு செய்கிறாரு. சாலமோன் மாதிரி ஒரு பணக்காரத்தனமான அண்ட் ப்ளஸ் ஒரு அறிவான அரசரை வந்து உலகத்திலேயே அந்த சமயத்தில் இல்லை. சாலமோன் இருந்துட்டு நிறைய குதிரைகளையும் பெற்றாரு. அதே மாதிரி அவரோட மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. பட் என்ன ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சுன்னா சாலமோன் நிறைய விஷயங்களை பெற்றுக்கிட்ட மாதிரி அவரோட ஒய்ஃப்ஸையும் நிறைய பேர் இருந்துட்டு பெற்றுக்கிட்டார். உண்மையை சொல்ல போனால் நிறைய ஒய்ஃப்ஸ் இருந்துட்டு அவங்களுக்கு இருந்தாங்க. இது வந்து கடவுளோட லாக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. கிட்டத்தட்ட அவருக்கு 700 ஒய்ஃப் இருந்தாங்க. அண்ட் 700 ஒய்ஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட பொண்ணுங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த 700 ஒய்ஃப் அப்புறம் 300 கன்னியாஸ்திரிங்க வந்து இருந்தாங்க. இவங்க இந்த 700 பேருமே இருந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்கும்ல, அந்த கடவுளுக்கு வந்து கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெருசலேம் முழுக்க முழுக்க அவங்களோட கடவுள்களால் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கோயில்கள் இருந்துட்டு அமைக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் சாலமோனுமே இருந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த கோயில்களுக்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் தூபம் காட்டுறதும் அது மாதிரியான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்க கடவுள் இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஓகே சாலமோன் இருந்துட்டு முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அவர் வந்து சாலமோன் மேலே பயங்கர கோபமாயிடுறாரு. சாலமோன் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ இருந்துட்டு உங்கள் அப்பா மாதிரி இல்லாமல் நீ வந்து தவறான பாதையில் போயிட்ட, அதனால உன்னோட கிங்டத்தை இந்த மொத்த கிங்டத்தையும் நான் 2 பங்காக பிரிக்க போகிறேன்,
அதில் வந்து ஒன்று இருந்துட்டு உனக்கு கொடுக்க போகிறேன், இன்னொன்று வந்து மற்றவங்களுக்குன்ற மாதிரி. அண்ட் இது வந்து உன்னோட பீரியட் ஆஃப் டைமில் நடக்காது, ஏன்னா டேவிட்க்கு வந்து நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் உன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இது நடக்காது. பட் உன்னோட பையன் வந்து உன்னோட கிங்டத்தில் அதிகபட்சமான விஷயத்தை இழப்பான் அப்படின்னு இருந்துட்டு சொல்ல ஆரம்பித்தார். இதுக்கப்புறமா இருந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, சாலமோனுக்கு எதிராக இருந்துட்டு கூட்டங்கள் இருந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அவங்க இருந்துட்டு அந்த கூட்டம் அதிகமானனால அந்த நாட்டில் அந்த அமைதின்னு ஒன்று இருந்துச்சுல அது இருந்துட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறமா சாலமோன் வந்து இறந்துடுறாரு. அவர் இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு.